ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் நம்ம பச்சை மிளகா சேர்த்து ஒயிட் குருமா மாதிரி செய்வோம். இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் சேர்த்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒன்று அனாசிப்பூ, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியும். ஏலக்காய் சேர்த்தும் போது நமக்கு குருமாக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீளம் பார்க்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன காய் சேர்த்துறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, சோயா பீன்ஸு. நீங்கள் சோயா சேர்த்துறதுக்கு பதிலாக பட்டர் பீன்ஸ் சேர்த்தலாம், இல்லை பச்சை பட்டாணி சேர்த்தலாம், எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பட்டாணிலாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு குருமா. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் எல்லாம் சேர்த்து செய்யும் போது கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குருமாவில் காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது அது நல்லா வெந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்காமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டோம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துறோம், பச்சை மிளகா சேர்க்கல. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குருமா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம், சோம்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கசகசாவும் சேர்க்குறோம். நம்ம குருமா வைக்கும் போது பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், திக்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக கிடைக்கல அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், காய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். குக்கரில் செய்யும் போது பார்த்திங்கன்னா குருமா இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டோம், இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், அங்கே ரொம்ப ஈஸியாக இந்த குருமா வச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சது. கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரே விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா நமக்கு ரெடி ஆயிரும். இது நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி தோசையோட எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இது இட்லி, தோசை அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி இல்லை, அதுக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தோடையுமே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.